வணக்கம் தமிழ் பூமியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரொடக்ஷன்லாம் எப்படி வந்து நம்ம ஸ்பார்க் சமிட் வந்து ரன் பண்ணுவோம் எப்படி வந்து நம்ம ஜாப் ரன் பண்ணலாம் எப்படி என்ன என்ன மாதிரியான பேரமீட்டர்லாம் இந்த ஸ்பார்க் சமிட் கம்பெனில் கொடுப்போம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன்ல என்ன மாதிரியான ஜாப்ஸ் நீங்கள் எப்படி மெமரி அலிகேஷன் பண்ணுறது அப்படிலாம் இருக்கிறது தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிறது வந்து ஒரு பிக் டேட்டா கிளஸ்டர் உங்களுக்கு ப்ரொடக்ஷன்ல இந்த மாதிரி ஒரு கிளஸ்டர் இருக்கும் மல்டிபிள் நோட்ஸ் இருக்கும் அது ஃபோர்ட்டி நோட் கிளஸ்டர் இருக்கலாம் இல்லைனா ஃபிஃப்டி நோட் கிளஸ்டர் இருக்கலாம் உங்களோட கம்பெனியோட ஒரத்தை பொறுத்து அவங்க எவ்வளோ பெரிய டேட்டா இருக்குன்றது பொறுத்து அந்த மாதிரி கிளஸ்டர் இருக்கும் இந்த கிளஸ்டர்ல இந்த மாதிரி மல்டிபல் நோட்ஸ் இருக்கும் இந்த நோட்ஸுக்குலாம் நீங்கள் வந்து இருந்து கனெக்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லேப்டாப் கொடுத்துருங்க இப்போ எல்லாமே ஒரு ப்ளம் இருக்குல்லாம் எல்லாமே லேப்டாப் வச்சிருக்கோம் ஸோ இதில் நீங்கள் புட்டி அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் புட்டி இன்ஸ்டால் பண்ணிட்டு புட்டி மூலமாக அதை கனெக்ட் பண்ணுவீங்க புட்டி மூலமாக கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் உள்ள கமெண்ட் ப்ராண்ட்டாக இங்க நீங்கள் அக்சஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய லோக்கல் மிஷினில் நான் வந்து இந்த என்வரான்மெண்ட்டை சிமுலேட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பாத்தீங்கன்னா அப்படின்னா இதுக்கு இது வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின் போட்டு அதுக்குள்ளே வந்து நான் ஹடுப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ஓகேவா கிளவுடரா விஎம் எனக்கு கிடச்சி அதை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் ஸோ இதை நான் இருந்து எப்படி கனெக்ட் பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா புட்டி யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவேன் ஸோ நான் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு தடவை நான் க்ரியேட் பண்ணி அனுப்பி புட்டி யூஸ் பண்ணிட்டு புட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து க்ளௌட்ரான்னு இருக்குங்களா இதில் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு காட்டுறேன் ஸோ இந்த ஐபி அட்ரஸ் உள்ள இருக்கும் அந்த ஐபி அட்ரஸ் இங்கே கொடுத்துட்டு நான் ஓப்பன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே லாகின் கேக்கும் கேட்கும் இது மூலமாக என்னால் அந்த சர்வரில் உள்ள இதை நான் இங்கே ஜஸ்ட் கனெக்ட் பண்ண முடியும் இங்கேருந்து நான் என்னென்னா இங்கே லெனஸ் கமெண்ட் அடிக்கலாம் என்ன அடிச்சாலும் எனக்கு அதுக்குள்ளே உள்ளதை என்னால் இங்கே அக்சஸ்ட் பண்ண முடியும் இதுலேருந்து நான் ஜாபை சப்மிட் பண்ண முடியும் ஐ கேன் சப்மிட் த ஜாப் ஃப்ரம் ஹியர் ஓகேவா இங்கேருந்து இருந்து நான் ஜாப் சப்மிட் பண்ணலாம் அண்ட் இப்போ நீங்கள் வந்து லோக்கலில் தான் நீங்கள் எல்லாமே எழுதுவீங்க ப்ரோக்ராம் எழுதுறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து ஒரு ஸ்கேலால் ஒரு சின்ன ப்ரோக்ராம் இருக்கேன் இது வந்து லோக்கலில் எக்ளிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அதில் எழுதி வச்சுருக்கேன் இதை நான் ஜாராக மாற்றி அங்கே கொண்டு போவேன் இங்கே நான் எக்லிப்ஸில் ப்ரோக்ராம் எழுதிட்டு அதை நான் ஜாராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த ஜாரை அந்த ஜாரை நான் அங்கே கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணுவேன் ஒரு எஜ்ஜு மிஷின் இருக்கும் அந்த எஜ்ஜி நோட்ல நான் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் ஓகேவா நடுவில் எது சக்காயின்றிச்சி ஓகே போயிடுச்சு இதில் நான் ஸ்டோர் பண்ணிட்டு இங்கேருந்து என்னோட ஜாபை ரன் பண்ணுவேன் ஸோ ஜாப்பாப்பாப்பாப்பாப்பை ரன் பண்ணுறதுக்கு நான் இங்கேருந்து புட்டி மூலமாக ஸ்பார்க் சம்மிட் அப்படின்ற கமெண்ட்டை கொடுப்பேன் இப்படி தான் நம்ம வந்து பேசிக்காக ஒரு ஜாபை ரன் பண்ணுவோம் ப்ரொடக்ஷனில் இப்படி தான் நம்மளுக்கு அக்சஸ் இருக்கும் இந்த மாதிரி தான் நம்மளோட அதை ஒர்க் என்விரான்மெண்ட்டும் இருக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கும்னா ரெண்டு ரெண்டு இந்த இது இருக்கும் இந்த புட்டி கமாண்ட் இது ஒன்று இருக்கும் இன்னொன்று வினஸ் சிபி அவங்க வேற ஏதாவது எஃப்டிபிட்டு கூட கொடுக்கலாம் அவங்க கம்பெனியில் பட் நம்ம வந்து இங்கே லோக்கலாக விண்னஸ் சிபி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் வினெசிபியை யூஸ் பண்ணிட்டு ஏதாவது ஃபைல்ஸ் வந்து அங்கே கொதிக்க போட்டுக்கலாம் புட்டி யூஸ் பண்ணி நீங்க இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் இது ரெண்டு தான் இருக்கும் சில கம்பெனியில் என்ன கொடுப்பாங்க ஹியூ அக்சஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து நீங்க அனாலிஸ்ட்ல இருந்தீங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் ஊசியெல்லாம் அதை அக்சஸ் பண்ண முடியும் அந்த அக்சஸ் இருக்கும் இப்போ நம்ம இந்த ஸ்பார்க் சமீட்ல எப்படி எல்லாம் அக்சஸ் பண்ண போறோம் என்னெல்லாம் பேராமீட்டர் கொடுக்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஓகேவா ஃபைன் சோ நான் ஒரு சின்ன ப்ரோக்ராம் இருக்கேன் என்ன ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா ஒன்னும் பெருசா சிமில பண்றதுக்காக ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஸ்பார்க் ப்ரோக்ராம் எழுதிருக்கேன் அந்த ஸ்பார்க்கில் ஜஸ்ட் ஒரு வேர்ட் கவுண்ட் அது வேர்ட் எடுத்து அதை கவுண்ட் பண்ணி ரிசல்ட் வந்து ஒரு ஃபைவ் ஸ்டோர் பண்ண போகுது அவ்வளவுதான் இதான் ஒரு சின்ன ஸ்பார்க்கு இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஜாரா பில்ட் பண்றேன் ஓகேவா ஜாரா பில்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணா ரன் கான்பிகேஷன் போயிட்டு ரன் கான்ஃபிகரேஷனில் கிரியேட் பண்ணிட்டு இங்கே இந்த பேக்கேஜை கிரியேட் பண்ணிட்டு கிளீன் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துட்டு ரன்னு கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜார் ஆகும் இந்த ப்ரோக்ராம்ல ஒரு ஜாரா கன்வெர்ட் ஆகி இங்கே வந்துடும் அண்ட் இது வந்து ஒரு மாவின் ப்ராஜெக்ட் ஸோ இந்த மாவின் ப்ராஜெக்ட் எப்படி சொல்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் முன்னாடி ஆல்ரெடி இதை பற்றி வீடியோ நிறைய போட்டிருக்கோம் அந்த ஸ்பார்க் செஷனில் நீங்கள் பாருங்கள் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம் இதெல்லாம் ஆல்ரெடி நான் பார்த்தது தான் அண்ட் ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதுலேயும் இந்த மாதிரி மெமரி அலகேஷன்லாம் பற்றி நிறைய பேசியிருக்கோம் நீங்கள் அதையும் பார்க்கலாம் இப்போ நமக்கு ஜார் பில்ட் ஆகிட்டு இருக்கு பில்ட் ஆகட்டும் ஓகே யாராவது சொல்லுது பட் ஓகே வார்னிங் தான் வார்னிங் பிரச்சனை இல்லை ஜார் பில்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ இதே தான் நீங்கள் ப்ராஜெக்ட்லையும் இதே தான் ஒர்க் பண்ணுவீங்க நம்ம ஸ்காலாக தானே ஜாவனும் இதே தான் இருக்கும் பை தானே நீங்கள் ஜார் பில் பண்ண மாட்டீங்க அப்படின்ற ப்ரோக்ராம் அப்படியே அந்த ஃபைல் அங்கே கொண்டு போயிருவீங்க அங்கே கொண்டு போய் ரன் பண்ணுவீங்க ஆனால் அதுக்கும் ஸ்பார்க் சமிட் தான் யூஸ் பண்ணுவோம் ஓகே ஜார் பில்ட் ஆகிட்டு இருக்கு ஓகே மீன் வயல் நம்ம ஓகே ஜார் பில்ட் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பில்டு சக்ஸஸ் ஆயிடுச்சு இது நிறைய ஆகும் பட் ஓகே சக்ஸஸ் ஆயிடுச்சு இப்போ என்னோட ஃபைனல் ஜார் வந்து இந்த பாத்திரத்தில் இருக்கும் டார்கெட் அப்படின்ற பாத்தில் இருக்குன்னு சொல்லுது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட எஸ்சிபி அதை யூஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பாத்துக்கு போகிறேன் அவங்க கொடுக்குற பாத்துக்கு போகிறேன் இங்கே ரெண்டு ஜார் இருக்குது ஒன்று ஊபர் ஜார் ஊபர் ஜார்னால் பெரிய சைஸாக இருக்கும் இதில் எல்லா டிபென்டன்ஸையும் உள்ளே ஆட் ஆகிருக்கும் அதான் ஊபர் ஜார்னு சொல்கிறாங்க ஸோ ஊபர் ஜார் ஒன்று வந்து ல ஆட் ஆகாத ஜார் ரெண்டு ஜார் இருக்குது நான் இந்த ஊபர் ஜாரையே கொண்டு போகிறேன் இங்கே என்னோட லினக்ஸில் இருக்கிற ஹோம் ஓகே கொண்டு போகிறேன் நான் ஆல்ரெடி கொண்டு போயிருக்கேன் ஸோ மேபிடிக்கலாம் ஓகே இந்த ஜாருக்கு என்னோட நேம் கொடுத்துருக்கேன் ஃபைன் அது எந்த நேம் வேணாலும் நம்ம கொடுத்துருக்கலாம் ஸோ இங்கே வந்துருச்சு நீங்க வந்ததை நம்ம சும்மா போய் பார்க்க செக் பண்ணி பார்க்கலாம் இங்கே எங்கே வந்துருக்குன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இங்கே வந்துருக்கேன் ஆறு நீங்கள் வந்துருக்கேன் ஓகே இந்த வந்துருச்சு அங்க அங்கேருந்து காப்பி பண்ணி இங்கே கொண்டு வரேன் இங்கே வந்துருச்சு ஸோ இப்படி இப்போ இதை நம்ம இங்கே ரன் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னு பாத்தீங்க அப்படின்னா இதில் எங்கே இருக்குன்னு பாருங்கள் டெஸ்க்டாப் குள்ள போய்க்கோங்க இங்க என்ன ஊபர் ஜார் இருக்கு இந்த இருக்கு ஆர் டாட் ஸ்னாப் ஜார் இருக்கு ஸ்பார்க் சப்மிட் அப்படினு கொடுத்துட்டு அதுல நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படினா என்ன கிளாஸ் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணனும் எந்த மெயின் கிளாஸ் உங்களுக்கு ரன் ஆகணும் அப்படிங்கறது இருக்கணும் இங்க என்ன இருக்குன்னா காம் டாட் தமிழ் பூமி டாட் ஃபைல் ஆபரேஷன் டாட் வேர்ட் கவுண்ட் அப்படிங்கற வகையில தான் எனக்கு ரன் ஆகணும் ஏன்னா நான் இதுல மல்டிபிள் இது வச்சிருக்கலாம் இங்க நிறைய வச்சிருக்கேன் டெஸ்ட் வேர்ட் கவுண்ட் வச்சிருக்கேன் ஸ்பார்க் ஃபைல் ஃபார்மட் வச்சிருக்கேன் ஸ்பார்க்கு காண்டக்ட்னு வச்சுருக்கேன் நிறைய ஃபைல் இருக்கலாம் நான் இதை தான் ரன் பண்ணுறதுல இதை ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன் இதை கொடுத்துட்டு டாட்டு அந்த ஃபைலோட நேமு வேர்டு கவுண்ட்டு ஓகேவா வேர்டு கவுண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அந்த ஜார் இப்போ எதுவுமே நம்ம கொடுக்கல ஜஸ்ட் இதை என்டர் பண்ணி ரன் பண்ண போகிறோம் ஓகேவா ஆறு ஸ்னாப்ஷாட்டு இது இன்புட்டோ அவுட்புட்டோ நம்ம கொடுக்கணும் ஸோ அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்புட் கொடுக்கலாம் இன்புட் அவுட்புட் ஓகே ஃபர்ஸ்ட் இதை ரன் பண்ணி உங்களுக்கு என்ன யாராவது ரெடி காமிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் இதை நம்ம அதை மாற்றலாம் கரண்ட்லி இப்போ நான் ஸ்பார்க் வெர்ஷன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் யூஸ் ஆகிட்டு இருக்கு இந்த விஎம்ல பட் யூஷுவலாக டூ பாயிண்ட் ஃபோர் தான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே அப்கிரேட் ஆகி போயிட்டாங்க இது ஜஸ்ட் ஒரு ஒன் ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே என்ன யாரும் அடிச்சிருக்குன்னு பார்க்கலாம் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா யூசேஜ் காலா வேர்ட் கவுண்ட் இன்புட் அவுட்புட் கொடுங்கன்னு சொல்லுது ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இன்புட் அவுட் புட் கொடுக்குறேன் அடுஸ் அங்கே என்ன ஃபைல் இருக்குன்னு பார்க்குறேன் இன்புட் வந்துட்டு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபைல் கொடுக்கணும் அவுட்புட் வந்து எக் எக்ஸிஸ்ட் ஆகாத ஃபோல்டர் நேம் வந்து நம்ம கொடுக்கணும் ஓகே ஸோ இதில் இந்த சமில் பூமி கோர்ஸ் அப்டேட் அப்படின்ற ஃபைல் இருக்குது இதை நான் வந்து இன்புட்டாக எடுத்துக்கிறேன் ஓகேவா செலக்ட் பண்ணாலே கப்பாயிரும் ஸோ அதே கமெண்ட் திருப்பி போடுவோம் போட்டுட்டு இது இன்புட்டு அப்புறம் அவுட்புட்டு யூசர் க்ளௌடரா டாட் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அவுட் புட்னு போகலாம் அவுட் புட்னு ஒன்று நிமிஷம் என்ட்ரு கொடுக்குறேன் ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஸ்டார்ட் ஆகுது ஜாப் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்பார்ட் ஆன்டெஸ்ட்டு ஓகே சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்டார்டட் ஸ்பார்ட் சர்வீஸ் ஓகே ரன் ஆகிடும் இது வேறு அடிச்சு சென்னை பார்க்கலாம் மெயின் அப்பாச்சி ஓகே ஃபைல் அல்ரெடி எக்ஸிஸ்ட் சொல்லுது டார்கெட் ஃபைல் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு சொல்லுது நாம் அதை டெலிட் பண்ணி விட்றோம் ஹடுப் எஃப்எஸ் ஐஃபன் ஆர்எம் ஐஃபன் ஆர் ஐஃபன் ஆர் போட்டால் ரிகர்சிவ் டெலிட் பண்ணும் ஸோ அதை நார்மலாக யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா எல்லாத்தையுமே டெலிட் பண்ணி விட்றோம்ப்பா உங்களுக்கு அக்சஸ் செஞ்சேன் ஓகே திருப்பி அதே கமெண்ட்டை நான் வந்து எக்ஸிகூட் பண்ணுறேன் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இப்போ என்ன பண்ணால் ரன் ஆகுது ஓகே இட்ஸ் ரன்னிங் ரன் ஆகி கொண்டிருக்கிறது ஓகே இரண்டாம் நைட்டு நினைக்கிறேன் ஓகே ஐ திங்க் சேவ்ட் அவுட்புட் டாஸ்க் அப்படின்னு போட்டுருக்கு ஸோ ஐ திங்க் அவுட் புட் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம அதில் வந்து அவுட்புட்டில் ஃபோல்டு கிரியேட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா ஸ்லாஷ் யூசர் க்ளௌடரா ஸ்லாஷ் அவுட்புட் ஓகே அவுட் புட் கிரியேட் ஆகிடுச்சு சக்ஸஸ் இருக்குது ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா சம் அவுட்புட் கிரியேட்டாக இருக்குது பெரிய ப்ரோக்ராம்லாம் நல்லா ஜஸ்ட் சிம்பிளாக தான் எழுந்திருக்கோம் ஜஸ்ட்டு வேர்டை கவுண்ட் பண்ணோம் உள்ள உள்ளே இருக்கிற ஜ ஜஸ்ட் அதை கவுண்ட் பண்ணி சொல்லும் அந்த ப்ரோக்ராமில் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வேர்டும் ஸ்பேஸ் நம்ம கொடுத்துக்கோங்க இங்கே என்ன பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா இருக்குது இங்கே ஸ்பேஸ் இருக்குல்ல லேட் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அது ஜஸ்ட்டு அதை ஃப்ளாட் மேப்பாக மாற்றி அந்த வேர்டை வந்து கவுண்ட் பண்ணி சொல்லும் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே அவுட்புட் வந்து வந்துருச்சு இப்போ நம்ம இதை எக்ஸிக் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் ஸ்பார்க் அப்படின்ற கமெண்ட்டை யூஸ் பண்ணி இந்த வீடியோலாம் என்னோடய ஃபோக்கஸ் வந்து அந்த ப்ரோக்ராமில் இல்லை எப்படி வந்து ரன் பண்ணுறோம் என்னென்ன பேராமீட்டரெலாம் யூஸ் பண்ணுறோன்றதுனால அதனால நான் அதில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண விரும்புகிறேன் ஸோ ஸ்பார்க் சமிட் இப்போ கொடுத்துட்டோம் இப்போ ரன் ஆயிடுச்சு இப்போ இதுல வந்து யான்ல எப்படி ரன் ஆச்சுன்னு நமக்கு தெரியல ஓகேவா யான் கிளஸ்டர் மேனேஜரா யான் மேனேஜரா லோக்கல்ல ரன் ஆச்சா எதுவுமே தெரியல இப்ப நம்ம அதை ஃபர்ஸ்ட் மாத்தலாம் ஓகேவா ஸ்பார்க் சமிட்டு ஐஃபன் ஐஃபன் மாஸ்டர் யான் அப்படின்னு கொடுப்போம் அதுக்கப்புறம் டெப்லாய் மோடு கிளஸ்டர் அப்படின்னு கொடுப்போம் இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன சொல்ல சொல்லறோம்னா இதுகிட்ட அதாவது யானில் ரன் பண்ணு நீ ஃபர்ஸ்ட் வந்து லோக்கல்ல கூட ரன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நீ மாஸ்டர் யான்ல ரன் பண்ணு அதுக்கப்புறம் டிப்ளம் மோட் வந்து கிளஸ்டர்னு வச்சு ரன் பண்ணு அப்படின்னு சொல்றேன் இதுல ரெண்டு இருக்கு கிளஸ்டர் இருக்குது கிளைண்ட்டு இருக்கு அது என்ன டிஃப்ரென்ஸ் நிறைய வீடியோ அல்ரெடி போட்டிருக்கோம் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படி இல்லைனா கேளுங்க இன்னொரு வீடியோ கூட போடுறேன் கிளஸ்டர் கிளைண்ட் ரெண்டு இருக்கு இதில் கிளஸ்டர்ல நீ ரன் பண்ணு கிளஸ்டர் மோட்ல ரன் பண்ணு அப்படின்னு சொல்றோம் அண்ட் மற்றதான் அதே தான் அந்த கிளாஸ் இது யூஸ் பண்ணு சொல்றோம் அவுட்புட்டு இன்புட் ரெண்டு ஒரே எதை கொடுக்குறோம் ஓகேவா ஸோ அவுட்புட் ஆல்ரெடி இருக்கா நம்ம இன்னொன்று க்ரியேட் பண்ணலாம் அவுட்புட் 1 ஒன்றுன்னு வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ ரன் பண்ணலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அது ரன் ஆயிட்டு இருக்கிற இதுலயே நான் உள்ளே போயிட்டு நான் வந்து அதோட ரிசோர்ஸ் மேனேஜரில் போய் பார்க்குறேன் ஓகேவா இதான் ரிசோர்ஸ் மேனேஜர் யானில் ரன் ஆச்சுன்னா இங்கே தெரியும் ஸோ பாத்தீங்கன்னா இங்கே தெரியுது எனக்கு காம் இதுன்றது ரன்னிங்கில் போய் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து அக்சப்ட் சைட்டில் இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா அக்செப்ட் சைட்டில் இருக்குது ஸோ நான் உள்ளே போய்ட்டு அக்சப்ட் சைட்டில் பார்க்குறேன் எனக்கு இது வந்துருச்சு இங்கே வந்து காம் தமிழ் மூவி ஃபைல் ஆப்ரேஷன் தட் வரண்ட்றது வந்துருச்சு இது வந்து அக்சப்ட் சைட்டில் இருக்குது இதை நான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எனக்கு எங்கே இருக்குது இருபத்தோரு செகண்டாக ஓடிக்கிட்டு இருக்குது ஓகே யானில் ஸ்டார்ட் ஆகி ரன் இருக்கு ஓகேவா ரன் ஆகட்டும் ஓகே இது ரிசோர்ஸ் இல்லாத கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கு ஓகே இது ஃபெயில் ஆயிடுச்சுன்னு காட்டுது பட் ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் இது இருக்கிறீங்க சக்சஸ் ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம் க்ளௌடரா அவுட்புட் ஒன்றுன்றது கிரியேட் ஆகிடுச்சுன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அடுப் எஃப்எஸ் எல்எஸ் ஸ்லாஷ் யூசர் ஸ்லாஷ் கிளவுடரா அவுட்புட் ஒன் அப்படின்றதுக்குள்ளே போய் பார்க்குறேன் ஓகே இதுவும் சக்சஸ் ஆயிடுச்சு இது ஆக்சுவலி என்னோட லோக்கல்ல ஏதோ ரிசோர்ஸ் பிரச்சனைனால இது வந்து ஃபெயில் ஆகுது பட் ஆக்சுவலி அக்செப்டட் முடிஞ்சு ரன்னிங் ஸ்டேட் போய் அவர் ஃபினிஷ் ஆயிருக்கு பட் எனக்கு ஃபெயில் அப்படின்னு காட்டுது பட் ஆக்சுவலி ரிசல்ட் வந்து சக்ஸஸ் ஆகி கிரியேட் ஆயிருக்கு ரிசல்ட்டு அதான் உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா அது இது கிரியேட் ஆயிருக்கு ஸோ இதுவும் இந்த ஜாபும் ரன் ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்ம இதுல என்ன சேஞ்ச் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பார்க் சம்மிட்டில் மென்ஷன் பண்ணோம் மாஸ்டர் யான்னு ரன் ஆகு டெப்ளாய் மோடு நீ வந்துட்டு டெப்ளாய் மோடு கிளஸ்டர் வச்சுக்கோ அப்படின்னு நம்ம வந்து அதில் ரெண்டு இந்த ரெண்டு இது மென்ஷன் பண்ணோம் கரெக்டாக ரன் பண்ணி விட்டேன் ஓகே ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனில் இப்படி தான் யூஸ் பண்ணும் எப்போவுமே யானில் தான் யூஸ் பண்ணும் கிளஸ்டர்ல தான் யூஸ் பண்ணும் கிளைண்ட் மோட் எப்போ போவோம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு லாக் வந்து இதிலே தெரியணும் அப்படின்னா நான் கிளைண்ட் மூட போகிறேன் நான் கிளஸ்டர்னு பார்த்தா எனக்கு இங்கே என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதுதான் வந்துச்சு ரிப்போர்ட்டு இந்த இது அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு அக்ஸ்ட் அக்செர்போடு ஸ்டேட் தான் வச்சு ஆனால் அந்த உள்ள என்ன நடக்குதுன்னு லாக் தெரியல அந்த லாக் எனக்கு வேணும்னா நான் உள்ளே போயிட்டு நான் உள்ள போயிட்டு எனக்கு இதுல போயிட்டு லாக் பாக்கணும் இந்த லாக பார்த்தா தான் எனக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியுங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு இதுல வந்து எல்லாம் சக்சஸ் ஆயிருக்கும் ஒரு எந்த இடம் எனக்கு காட்டாது பிகாஸ் ஒர்க் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ அதே தான் இதனால நான் எந்த இடத்துல வந்து என்னோட ப்ராஜெக்ட்லாம் நான் வந்து கிளைண்ட் மோட் யூஸ் பண்ணணும் எனக்கு இங்கே லாக பாக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நான் வந்து கிளைண்ட் மோட் யூஸ் பண்ணுவேன் இல்லைன்னா நான் மேக்ஸிமம் கிளஸ்டர் மோட் தான் ரன் ஆகும் எல்லா ப்ராஜெக்ட்லுமே கிளஸ்டர் மோட் தான் யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா சோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல நான் வந்து மெமரி வந்து சொசியே பண்ணும் இப்போது கரண்ட்லி நான் கொடுத்து டிஃபால்ட்டாக எடுத்துக்கிச்சு அதே ஒரு எக்ஸிகூட்டவ் எடுத்துக்கிச்சு அப்புறம் ஒன் ஜிபியோ ஃபைவ் ஹண்ட்ரட் எம்யோ ரேம் வந்து அதே டிஃபால்ட்டாக எதுவும் எடுத்துக்கிச்சு உங்களுக்கு தெரியா சட்டமன்றம் இல்லை மாதிரி அதுவே ஏதோ எடுத்துக்கிச்சு எது எடுத்து எவ்வளோ எடுத்துருச்சு இங்கே வந்து நம்ம பார்க்க முடியும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னர் எடுத்துருக்கு ஒரு சிபிஓ கோர் எடுத்துருக்கு மெமரி வந்துட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி எடுத்துக்கிச்சு நிறைய சாப்பிட்டுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை டிஃபைன் பண்ண போகிறோம் ஓகேவா எக்ஸிக்யூட்டர் மெமரின்னு கொடுத்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் எம் அவ்வளோ எம்பி மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறோம் அண்ட் ரெண்டு ஐஃபன் கொடுக்கணும் ஓகேவா ஃபைவ் ஹண்ட்ரட் எம்பி கொடுத்துருவோம் அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ் கோர்ஸ் ஒன்றுன்னு கொடுத்துரும் ஓகே ஒரு கோர் எடுத்துக்கோன்னு சொல்கிறோம் அண்ட் ட்ரைவர் மெமரியும் நம்ம சேவ் பண்ணலாம் டிரைவர் மெமரியும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்பி கொடுக்கலாம் ஓகே டோட்டல் எவ்வளோ இருக்கும் அது கொடுப்போம் ப்ரொடக்ஷனால பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஜிபி டென் ஜிபி அந்த மாதிரி கொடுப்போம் இதை கிரியேட் பண்றதுக்குனே ஒரு கால்குலேஷன் இருக்கு அந்த கால்குலேஷன் இன்னொரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் ஓகே இதெல்லாம் வந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா நம்ம இங்க ஒரே ஒரு ஜாப் ரன் பண்றதுனால நமக்கு இந்த நேம் ஓகே பட் நம்ம வந்து நேமை மாத்தணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சாரி கலர் அதிகம் நம்ம நேம மாத்தணும் அப்படின்னா நம்மளோட ஜாப் அப்படின்றது அதுக்கு எப்படி தெரியும்னா நம்ம அதுக்கும் நேம் வந்து இங்க கொடுக்கலாம் ரெண்டு இடத்துல நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம் ஒன்னு ப்ரோக்ராம் எழுதும் போதே ஸ்பெசிஃபை பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம் நேம்னு கொடுத்துட்டு தமிழ் பூமி ஜாப் அப்படின்னு கொடுத்துரும் தமிழ் மொழி ஜாப்னு கொடுத்து இதை என்டர் பண்ணலாம் ஸோ அவுட் புட்டோட நேம் வந்து நம்ம மாத்திரலாம் ஏன்னா இன்னொருத்தான் ரன் பண்ண போற மாதிரி இப்போ அதே ஜாப்ல நம்ம ஸ்மார்ட் சமிட்ல இன்னொரு இதை வந்து ஆட் பண்றோம் ஓகே ஸோ என்ன ஆட் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா மாஸ்டர் யார்னு கொடுக்குறோம் டிப்ளமோ கிளஸ்டர் இருந்து கொடுக்குறோம் எக்ஸிக்யூட்டிவ் மெமரி அண்ட் டிரைவர் மெமரி கொடுக்குறோம் கோர்ஸ் வந்து கொடுக்குறோம் கோர்ஸ் வந்து அது கரெக்டா எனக்கு தெரியல பார்ப்போம் என்டர் பண்ணி பார்ப்போம் ஓகே அண்ட் ரெகனை அடிச்சிருச்சு அது தப்பு தான் சொல்லிடுச்சு ஐஃபோன் கோர் கிடையாது ஸோ இந்த இதில் ஹெல்ப் போட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்னன்னு வந்துடும் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் மாஸ்டர் நம்ம கொடுத்துருவோம் டெவலப்மெண்ட் கொடுத்துரும் கிளாஸ் கொடுத்துட்றோம் நேம் கொடுத்துரும் ஜார்ஸ் ஓகே ஜார்ஸ் வந்து என்னென்ன நம்ம பார்க்கல ம் கோர்ஸ்க்கு எங்கே இருக்குது நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டர் ஓகே எக்ஸிக்யூட்டிவ் நம்பர் ஆஃப் எக்ஜிகூட்டிவ் கொடுக்குறோம் எக்ஸிகியூட்டர் கோர்ஸ் இது கொடுக்கணும் ஓகேவா எக்ஸிகியூட்டர் கோர்ஸும் கொடுக்கணும் எக்ஸிகியூட்டவரில் எத்தனை கோர்ஸ் இருக்கணும் அப்படின்றத நம்ம கொடுக்கணும் ஓகேவா எக்ஸிகியூட்டர் ஹைஃபன் கோர்ஸ் ஓகே அது கொடுக்கணும் அண்ட் நம்பர் ஆஃப் எக்ஸிகியூட்டர் எத்தனை எகிக்யூட் ரன் ஆகணும் எக்ஸிகியூட் நம் எக்ஸிகியூட்டர்ஸ் நம் நம் எக்ஸிகியூட்டர்ஸ் நம் எக்ஸிக்யூட்டர்ஸ் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் போதும்னு சொல்லலாம் இப்போ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஃபிஃப்டின் அந்த மாதிரி கொடுப்பீங்க டிபென்ட்ஸ் அந்த டேட்டா சைஸ் எவ்வளோ ரன் ஆகுது அதெல்லாம் பொறுத்து ஸோ இப்போ நம்ம இதை என்ட்ரு பண்ணலாம் ஓகே ஸோ இதில் உங்களுக்கு எக்ஸிக்யூட்டர்லாம் என்ன தெரியல எக்ஸிக்யூட்டர் மெமரி என்ன தெரியல அதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க நான் தனியாக கூட அதுக்கு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் இன்னொரு வீடியோ ஸோ அதில் நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் அதனால நான் அதை இப்போ ஸ்கிப் பண்ணுறேன் ஸோ எனவே ஜாப் ரன் ஆகிட்டு இருக்கு அக்செப்ட் சைட்ல இருக்கு நம்ம மீன்வெல் ஓகே இப்போ வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம அக்செப்ட் சைட்ல போய் பார்க்கலாம் அக்செப்ட் சைட்ல போய் பார்க்கலாம் நம்ம ஜாபுக்கு வந்து இப்போ நேம் மாறிடும் தமிழ் பூமி ஜாப்னு மாறிடும் ஸோ நீங்கள் வந்து இந்த ஜாப் நேம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ப்ரொடக்ஷனில் எக்கச்சக்க ஜாப் ரன் ஆகும் நிறைய பேர் ஜாப் ரன் பண்ணியிருப்பாங்க நம்ம ஜாப் எது அப்படின்றது அங்கே போய் பார்க்குறோங்க அந்த நேம் யூஸ் பண்ணி ஈஸியாக ஃபில்டர் பண்ணிக்கலாம் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் இதுக்குள்ளேயும் நேம் கொடுக்குறீங்க அங்கேயும் நேம் கொடுக்குறீங்கன்னா அதுதான் வந்து ஓவர் ரைட் ஆயிரும் அங்கே கொடுக்குற நேம் தான் வந்து டிஸ்பிளே ஆகும் ஸோ அது ஒரு இது நாங்கள் நிறைய தடவை இங்கேயும் நேம் கொடுப்போம் செட் மாஸ்டர் லோக்கல்னு கொடுக்குறோம் பாத்தீங்களா இங்கேயே செட் நேம்னு இருக்கும் நிறைய ஜாப் ரெண்டாதினால ஸ்டோ ஆகிருக்குது நேம் நீங்கள் கொடுத்தோன்னா செட் நேம் செட்னு போட்டு நேம் கொடுத்தீங்கன்னா உள்ள நேம் மாறும் அதுவும் உங்களுக்கு மாறிடும் ஸோ இப்போ உள்ளது வந்து கிரியேட் ஆகிருக்கான்னு பார்க்கலாம் அவுட்புட் த்ரீ கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா இதுவும் கிரியேட் ஆகிடுச்சுன்னு அடுத்தோம் ஓகே கிரியேட் ஆகிடுச்சு இதுவும் கிரியேட் ஆயிடுச்சு ஸோ எல்லாமே சேம் அவுட் புட் சைஸ் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் எல்லாம் ஒரே தான் ரன் ஆகுது பட் மல்டிபிள் கான்ஃபிகரேஷன்லாம் ரன் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் ஸோ இப்போ நம்ம இதில் வந்துட்டு இதோட கான்பிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எம்பி அலகேட்டா இருக்கு பட் ஆக்சுவலி அது ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அலகேட் ஆகும் பிளஸ் இதுல தான் காட்டும் ஓகேவா ஸோ கண்டெய்னர் ஒன்று ரன் ஆகுது அண்ட் டிரைவர் இது நின்றுச்சு ஆனால் நமக்கு இது தெரியுமா தெரியல எவ்வளோ இது அலகேட்டா இருக்குன்ட்டு பட் ஆக்சுவலி இது சக்ஸஸ் தான் ஆகுது என்னோட இது மெமரி ரொம்ப கரெக்ட் ஆயிடுச்சு ரொம்ப நாள் இது ரன் பண்ணிட்டு பண்ணுறதுனால அப்படின்னு நடிச்சதுனால அது போயிடுச்சு அதனால இது ஒழுங்காக டிஸ்ப்ளே காட்ட மாட்டேங்குது பட் ஆக்சுவலி பேக் ஹெண்ட்ல ஜாப் சக்ஸஸ் தான் ஆயிருக்கு ஓகே ஓகே சோ இந்த மாதிரி நீங்க மல்டிபிள் மாற்றலாம் அதுதான் ஸ்பார்க் சமிட்டோட மெயினான கான்செப்ட் எல்லா ஸ்பார்க்குமே நம்ம ஸ்பார்க் சமிட் யூஸ் பண்ணி தான் ட்ரிகர் பண்ணுவோம் ஓகே மோட் யூஸ் பார்க்கல ஸோ வேற என்ன இருக்குன்னு காட்டுறேன் இருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க சப்போஸ் உங்க இதில் வந்து ஒரு ஆப்ரோ வந்து கன்வெர்ட் பண்ற ஒரு லைப்ரரி யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த லைப்ரரி உங்களோட ஜார்ல இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஐஃபன் ஐஃபன் ஜார் ஜார்ஸ் அப்படின்னு கொடுத்து அந்த ஜாரை ஆட் பண்ணி விட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிளஸ்டருக்கு போய் அந்த இது யூஸ் ஆகி ரன் ஆகும் ஸோ அதுக்கு நம்ம வந்து ஜார்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம் அண்ட் டெப்லாய் மோட் ஆல்ரெடி பார்த்தோம் இந்த டெப்லாய்மோட் கிளஸ்டரா இல்லைன்னா கிளைண்டா கிளஸ்டரா அப்படின்றதுக்கு அது யூஸ் பண்றோம் அண்ட் பேக்கேஜஸ் யாராவது பேக்கேஜ் ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம் ஏதாவது எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம் ரெப்பாசரிஸ் ஃபைல்ஸ் ஃபைல்ஸ் ஏதாவது ஒரு அப் ஃபைல் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதை இது மூலியம் நம்ம வந்து கொண்டு போய் அதை ப்ராட்காஸ்ட் பண்ணி விடுறது அந்த மாதிரி வேலைக்கு நம்ம ஐஃபன் ஐஃபன் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஃபைல்ஸை உள்ள கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றோம் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்டிஃபை அதே மாதிரி தான் ஃபைல் கொண்டு போகிறது தான் டிரைவர் மெமரி உங்களோட ஸ்பார்க் ஜாபோட டிரைவருக்கு எவ்வளோ மெமரி அலகேட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறது டிரைவர் மெமரி அண்ட் டிரைவர் கிளாஸ் பார்த்து எக்ஸிக்யூட் மெமரி இப்போ தான் பார்த்தோம் ப்ராக்ஸி யூஸ் வெர்போஸ் இதெல்லாம் இருக்கும் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது இந்த ஆப்ஷன் தான் டிரைவர் கோர்ஸ் கோர் கோர்னா ஒன்றும் கிடையாது அந்த சிபியு கோர் தான் எத்தனை சிபி உங்களோட ஜாப் ரன் ஆக போகுது ஏன்னா ஸ்பார்க்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராசஸிங் ஸோ இங்கே எத்தனை கோர்னா இங்கே எத்தனை எத்தனை எக்ஸிகூட்டிவ் எடுக்கணும்னா மேலே இத்தனை நோடு இருக்குது இது வந்து கிளஸ்டர் ஆக்சுவலி இதில் வந்து பத்து நோடு இருக்குன்னா பத்து நோடில் ஒவ்வொரு நோட்லயும் பத்து ச ஒரு ஏன்னா அறுபத்தி நாலு ஜிபி மெமரி இருக்குன்னு வச்சுக்கலாமே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுனால ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளஸ்டர் கொடுத்துட்றாங்க அவங்க கம்பெனியில் அதுல என்ன பண்றாங்கன்னா டோட்டலா ஹண்ட்ரட் நோட் கிளஸ்டர் வைக்கிறது பெருசாக இருக்கும் ஹண்ட்ரட் நோட் கிளஸ்டர் ஒவ்வொரு நோட்டுக்கும் வந்து சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ரேம் இருக்குப்பா என்ஜாய் பண்ணுங்கப்பா அப்படின்னு நீங்கள் நீங்க உங்க ஜாப்ல சப்மிட் பண்ண போறீங்க ஓகே உங்க ஜாபுக்கு என்ன நடக்கு என்ன நீங்க தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டேட்டா ப்ராசஸிங் ஜாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பேங்கிங் டொமைன்ல இருக்கீங்க டேட்டா வருது அந்த டெய்லி டிரான்சாக்ஷனாக உங்களோட ஜாப் வந்து ப்ராசஸ் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணி எதோ இடத்துல ஸ்டோர் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு நீங்கள் உங்களோட ஜாப் ரன் ஆகணும் அதுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் ஜிபி டேட்டா வருதுன்னு வச்சுக்கலாம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஓகே எனக்கு ஹண்ட்ரட் ஜிபி இருக்கு நான் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறேன்னா ஒரு டென் டென் எக்ஸிக்யூட்டிவ் யூஸ் பண்ணிக்கிறேன் டென் எக்ஸிகியூட்டர்ஸ் அதில் வந்து ஈச் எக்ஸிகூட்டிவருக்கு நான் வந்து ஐ வில் ஜஸ்ட் கிவ் ஒரு டுவெண்ட்டி ஜிபி ரேம் கொடுத்துக்கிறேன் ஹண்ட்ரட் ஜிபி கொடுக்கலாம் ஹண்ட்ரட் ஜிபி ஹண்ட்ரட் ஜிபி கொடுப்போம் டென் ஹண்ட்ரட் ஜிபி ரேம் கொடுத்துக்கறேன் ஒவ்வொரு எக்ஸிகூட்டிக்கும் பத்து எக்ஸிகூட்டிவ் பத்து ஜிபி ரேம் கொடுக்குறேன் ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு ஃபோர் கோர் ஃபோர் கோர் கொடுத்துறேன் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க இது இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருக்க நூறு நோட்ல இந்த பத்து எக்ஸிகூட்டிவ் பா மேபி அஞ்சு அஞ்சு நோட்ல கூட கிரேட் பண்ணலாம் பத்து எக்ஸிகூட்டி எக்ஸிகூட்டிவன்றது ஒரு நோட்லயே கூட மல்டிபிள் எக்ஸிகூட்டிவ் கிரியேட் ஆகலாம் ஓகேவா அந்த எக்ஸிக்யூட்டர் மல்டிபிள் இடத்துல கிரியேட் ஆகும் ஒரு இடத்துல டிரைவர் கிரியேட் ஆகும் அந்த டிரைவர் வந்து இதெல்லாம் மேனேஜ் பண்ணும் இந்த எல்லாம் மேனேஜ் பண்ணும் எக்ஸிக்யூட்டர் வந்து எந்த வேணால் கிரியேட் ஆகும் ஓகேவா ஸோ அந்த ஃபோர் கோர் ஒரு இருக்குது ஸோ ஒரு எக்ஸிகூட்டிவ் பத்து ஜிபினா டோட்டலாக பத்து டு பத்து நூறு ஜிபி உங்க ஜாப்புக்கு வந்து நீங்கள் அலோகேட் பண்ணுறீங்க உங்க ஜாப் முடிகிற வரைக்கும் அந்த நூறு ஜிபி இதுக்கு தான் ஆகி யூஸ் ஆகிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் உங்க நீங்கள் ஜாப்ல மேக்ஸிமம் அலக்கேட் பண்ணுறது எல்லாமே யூஸ் பண்ணுவீங்க ஓகேவா அண்ட் இதுதான் நம்ம ஸ்பார்க் மட்டும் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதுக்கு தான் இதை நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம் கீ டேப் பிரின்சிபல் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்க கெப்ரோஸ்ல ரன் பண்ணும்போது இந்த வேல்யூஸ் நீங்கள் உள்ள இப்போ ஒரு ஹெச்பிஎஸ் கனெக்டிவிட்டிக்காக யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இதை நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இதெல்லாம் யான் ஒன்லி கான்ஃபிகரேஷன் ஸோ இதான் ஸ்பார்க் சம்மிட்டில் நம்ம மெயினாக மோஸ்ட்லி ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ணுற கான்ஃபிகரேஷன் அண்ட் இந்த இதை நீங்களும் கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம் நான் இந்த கோட்லாம் கூட என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் அண்ட் இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு புரியலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் இல்லைன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கூட இருக்குது அந்த நம்பர் கூட பண்ணுங்கள் அதுவும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அது கூட நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் அண்ட் வேறு நான் வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஸ்பார்க் எதாவது டவுட் இருக்குமே கேளுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆர்வகம் பாய்